ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும். இன்றைக்கி காலையில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் எழுந்திரிச்சிட்டேன். எப்பயும் ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் ருட்டீன்லாம் இருக்குது. எப்பயுமே ஒரு வார்ம்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆசனாஸ் அந்த மலாசனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. நான் இது வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ரெகுலர் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணும்போது நமக்கு நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் பேசிக் ஆசனாஸ் தான். நார்மலாக நம்ம இப்போது யூடியூப்பில் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்லேயோ யூடியூப் வீடியோஸ்லேயோ நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜிலலாம் ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 12 to 15 வரைக்கும் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆசனாஸில் ஒரு 1/2 hour பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஜீரா வாட்டர் நான் எப்பயுமே குடிக்கிறது தான். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ருட்டீன் வந்து நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ப்ரெசென்ட் வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ வந்து 67 இருக்கேன். அது அப்படியே 68, 67 அப்படின்னு வந்து மாறிட்டே இருக்குது. என்னோட எய்ம் பார்த்திங்கன்னா 60 கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். ஆஸ் யூஷுவல் காலையில் இப்படி தான் வந்து என்னோடய ருட்டீன் ஸ்டார்ட் ஆகும். அது லீவ்னால இன்னுமே வந்து நிறையா எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். குழந்தைங்க வரைக்கும் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிவைன் ஃபுட்ஸோட டைனி டம்மி ட்ரீட்ஸ் A+B சீரியல். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி சீரியல், அதாவது முளைக்கட்டின அந்த ராகி இருக்குது. A+B அப்படிங்கிறது ஆப்பிள் அண்ட் பனானா. இது வந்து நான் எதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இது 100% உங்களுக்கு நேச்சுரல் ஃபுட். எந்த ஒரு ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. அதே மாதிரி சுகரோ மில்கோ எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணுறதில்லை. டிவைன் ஃபுட்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய நம்ம பேசியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு பேஸ்டு பிராண்ட். ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும். சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள், நீலகிரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேன். அந்த மாதிரி அந்த நேட்டிவ் ஃபுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊருக்கே போய் டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி பண்ணுறதுனால ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிற ப்ராடக்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சொந்த ஊருக்கே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு சாப்பிடும் போது கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து அடிச்சுக்கவே வேணாம், ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பருத்தி பால், அதுக்கப்புறமா நவ்லாக்ல இருந்து கஞ்சி மாவு வந்து நான் தக்ஷுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப ABC அந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு வந்து நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம கஞ்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதுலேருந்து ஒரு 2 ஸ்கூப்போ இல்லை 3 ஸ்கூப்போ எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த மாவு அப்படியே கரைச்சி கஞ்சி வைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆகிடும். இதை வந்து நீங்கள் நார்மல் வாட்டர்லேயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பால்லையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிரல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு 6 months பேபிக்கு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப் டு 2 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கஞ்சி மாவு பதம் இது தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு எடுத்து ஊட்டுற மாதிரியான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இது வந்து ஹை இன் கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B6 இதில் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ராகி வந்து ஒரு பெஸ்ட் சோர்ஸ் கால்சியம்க்கு, அப்புறம் அயனுக்கு. பனானா வந்து நார்மலாக நம்ம பனானா சாப்பிட்டா வெயிட் போடும். ஸோ பனானா இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பேபி வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பனானாவில் பார்த்தீங்கன்னா ஹை மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்குது. ஸோ பேபி வந்து பனானா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்றோம். தக்ஷு பார்த்திங்க அப்படின்னா பனானா சாப்பிடவே மாட்டான். அவன் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தோசை மாவில் கூட நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஈவன் நீங்கள் சப்பாத்தி மாவில் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம். தக்ஷுக்கு வந்து நான் கஞ்சி டைப்பாகவும் கொடுப்பேன், இந்த மாதிரியும் கொடுப்பேன். மித்தன் குட்டிக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தார் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அவங்க பருத்திப்பால் ட்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபுட்ஸோட இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் அண்ட் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 நார்மலாக நம்ம வாங்குவோம்ல அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் இருக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் கூட இருக்குது இதில்.
இந்த பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் பேக்கேஜில் குட்னஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் B6 இருக்குது. டிவைன் ஃபுட்ஸோட A+ B-Serrel மிக்ஸ் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் இல்லை, எந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, 100% வந்து பியோர் அண்ட் ஆர்கானிக், சர்டிஃபைட் ஆஸ் அ பெஸ்டிசைட் ஃப்ரீ கூட. இது நான் காமிச்ச ப்ராடக்ட்டோட லிங்க், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சப்பாத்தி சென்னா கிரேவி அதான் பண்ண போகிறேன். இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா சாப்பாடே ஒரு சில நேரம் பிடிக்காது, ஒயிட் ரைஸ் வந்து ஒரு சில நேரம் சாப்பிட தோணும், ஒரு சில நேரம் சாப்பிட பிடிக்காது. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சப்பாத்தியை அதுவே வந்து லஞ்சுக்கு சாப்பிடுவேன். அவங்க வந்து சப்பாத்தி சென்னா கிரேவி கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. தோசை தான் வந்து காமனாக டிஃபனுக்கு எப்பயுமே, சென்னா கிரேவி வந்து தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சென்னா வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற போட்டுட்டேன், அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன், பட்டை, பேலீஃப், அதுக்கப்புறமா தனியா அது ஒரு 1.5 டீஸ்பூன், அப்புறமா மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு, இஞ்சி, அப்புறமா சின்ன வெங்காயம் அது ஒரு 11 இல்லை ஒரு 12, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் நல்லா நறுக்கி போட்டு வதக்கியாச்சு. இது எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் அதெல்லாம் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே வந்து ரெசிபீஸ் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து ஒரு வாரத்துக்கு இதுதான் ரெடி பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், எல்லாம் சார்ட்டாக ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான், ஏன்னா மித்துனுக்கு வந்து அப்பப்போ காலிஃப்ளவர் நிறைய பண்ணி கொடுப்பேன், ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அது பண்ணுற அன்றைக்கி நான் வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ரீசெண்டாக நான் கம்மங்கூழ்கெலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வறுத்து அரைச்ச மசாலாவை இந்த சென்னாவோட அப்படியே நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன். சென்னா வந்து நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு, முதல் நான் நைட்டே நான் ஊற போட்டுட்டேன், அதனால் இப்போ அது வந்து விசில் விட்டு வேக வைக்கும்போது அதில் ஒரு பேலீஃப் ஒரு பட்டை போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மேலே வெங்காயம் அப்படியே வதக்கி போடுவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடாயில் காரம் எல்லாம் வந்து நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன், அதனால் காரப்பொடி பார்த்து தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த சம்மரில் நிறைய காரம் சாப்பிட மாட்டேங்கிறோம், பசங்களும் அப்படி தான், நாங்களும் அப்படி தான். எப்பயுமே காரம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே வயிறு ஒரு மாதிரி எரியற மாதிரியே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். நல்லா காரம் லிமிட்டடாக தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு அப்படியே அதில் வெங்காயத்தோடு அப்படியே வதக்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு இன்னும் ஒரே ஒரு விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துப்பேன். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் வந்து நம்ம அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு இது வந்து சப்பாத்தி, பராத்தா எல்லாத்தோடையுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி கூட நம்ம பண்ணலாம், உருளைக்கிழங்கு போட்டு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ளாக்ஸில் நிறைய ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அம்மா வீடு பிளாக்ஸ் வந்து நாங்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தோம், அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் 3 பேர் சேர்ந்து போடுற பிளாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப லைவ்லியாக இருக்குது, ஏன் நீங்கள் 3 பேர் வந்து சேர்ந்து செப்பரேட்டாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ நாங்கள் வந்து அந்த பிளானில் இருந்து தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, எங்களுக்கு ஒரு செகண்ட் சேனல் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் அப்படின்னு, நானும் லவ்னியாவும் சேர்ந்து ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம்தான் வந்து வேம்பு ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வந்து நாங்கள் ரொம்ப அவளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவளுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் ரொம்ப இஷ்டம் பண்ணுறதுக்கு, நல்லாவும் குக் பண்ணுவாள், நிறையா ரெசிபீஸ் வந்து புதுசாக பண்ணுவாள். இப்போ அவள் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால்தான் அவளை மோட்டிவேட் பண்ணி ஆரம்பிக்க வச்சோம். ஸோ ட்வின்ஸ் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு ஒரு சேனல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து அவளோட கிராஃப்டெலாம் அவள் போட்டிருக்கா, நானும் கிராஃப்ட் பண்ணுவேன், அவளும் பண்ணுவாள். என்னோடய சித்தி பொண்ணு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பயங்கரமாக கிராஃப்டெலாம் சூப்பராக பண்ணுவாள், காஃபி பெயிண்டிங்லாம் அவளும் வந்து ஷேர் பண்ணியிருந்தா. சரி நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து அதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அதில் ஆரம்பித்தோம், வ்ளாக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு. ஸோ அந்த சேனல் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களால் 2 சேனலையும் பண்ண முடியல டக்குன்னு. ஸோ இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்க முடியல, என்ன பசங்களாக இருக்காங்க, வளர்ந்துட்டாங்க, அவங்களோடைய டைம் சரியாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது.
ஸோ செப்பரேட்டாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சேனலே மேபி வந்து கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி நாங்கள் புதுசாகவும் ஒரு சேனல் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே இருக்கோம், வேம்பு தாம்பரமில் இருக்கா. ஸோ எல்லாம் ஒரே ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம். இப்போ வ்ளாக்ஸ் அப்படின்னா சேர்ந்து போடும்போது வீக்லி ஒரு ரெண்டு வ்ளாக்ஸாவது நம்ம கொடுத்தா தான் லைவ்லியாக இருக்கும் சேனலை. ஸோ அதுதான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த 3 ரோசஸ் அப்படிங்கிறது ஒரு 4 to 5 இயர்ஸாகவே அது பேசப்பட்டுட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை ஆரம்பிங்க ஆரம்பிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆரம்பித்தா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஈவினிங் போல் தான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலையில் வந்து ஒரு 10:30 சமைச்சிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. மத்தியானம் வந்து கிச்சனில் நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு அதனால் இந்த க்ளீனிங் வந்து பண்ணவே முடியாது சம்மரில் மட்டும். ஏன்னா நமக்கு அது ஒரு அலுப்பாக இருக்கும், ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தோணும். எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ரொம்ப இருக்கும். அது என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த பாச்சை உருட்டையும் கற்பூரமும் பொடி பண்ணி அந்த மாதிரிலாம் தூவி விட்டு பார்த்துட்டேன். பேப்பரில் அப்படியே கட்டிலாம் பார்த்துட்டேன். ஸோ எதுக்குமே அது வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் அப்பப்போ நம்ம மறந்துடுறோம், டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து கை வர மாட்டேங்குது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து தட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து எல்லா பொருளும் பத்திரமா இருக்கான்னு நமக்கு தெரியும். ஸோ அது ஹேபிட் ஆனதுனால அது பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நான் எப்பயுமே ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா அதில் ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்க சார், நீ அவங்க லாங் ஹேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சம்மருக்கு வந்து எனக்குமே கொட்டது தான், ஆனாலும் வீட்லேயே வந்து ஏதாவது பேக் ரெடி பண்ணி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா லென்த்தி வீடியோ பண்ணும்போது ஸோ அதை தேடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.